ஹாய் ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம இந்துஸ் குக் புக்கில் கடலை மாவு லட்டு எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். லட்டு செய்யறதுக்கு பேனில் நெய் 1/4 கப் எடுத்துக்கலாம். நெய் நல்லா சூடானதுமே 1 கப் கடலை மாவு எடுத்துக்கலாம். நெய்யும் கடலை மாவும் சேர்த்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். அப்போ தான் கடலை மாவில் இருக்கிற பச்சை வாசனை போகும். இப்போது லட்டுக்கான ரேஷியோ சொல்கிறேன். 1 கப் கடலை மாவு எடுத்தீங்கன்னா 1/2 கப் சர்க்கரை, 1/4 கப் நெய் எடுத்துக்கலாம். இந்த ரேஷியோவில் தான் பண்ணணும். இதில் வந்து இன்னும் நெய் நம்மளுக்கு கம்மியாக வேணும், இல்லை நெய் பிடிக்காதவங்க நெய்க்கு பதிலாக தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கலாம். நெய்யும் கடலை மாவும் சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்தோம்னா இந்த மாதிரி கரெக்டான ஒரு பதம் கிடைக்கும். இதை வந்து நம்ம ஒரு பவுலில் மாற்றி நம்ம நல்லா ஆற வச்சிடலாம். இப்போ லட்டுக்கு 1/2 கப் சர்க்கரை, 2 ஏலக்காய் வந்து மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா பொடியாக எடுத்துக்கலாம். இப்போ அதை வந்து ஆறுனா நம்ம கடலை மாவு இதில் வந்து சேர்த்துக்கலாம். இப்போ இதை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்போ தான் லட்டு பிடிக்க முடியும். இது வந்து கண்டிப்பாக 6 நாளுக்கப்புறம் தான் இந்த சர்க்கரை சேர்த்து நம்ம வந்து லட்டு பிடிக்கணும். சூடாக இருக்கப்பவே சேர்த்தா சர்க்கரை கரைஞ்சிடும், நம்மளால் வந்து லட்டு பிடிக்கவே முடியாது, ரொம்ப வந்து நீத்து போயிடும். இப்போது நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு, நல்லா உதிரி உதிரியாக இருக்குது. இப்போ லட்டு பிடிச்சா வந்து நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். நம்மளோட பேசன் லட்டு ரெடி. இது மேலே நம்மளுக்கு வேணுங்கிற பாதாம், பிஸ்தா, முந்திரி எது வேணால் வச்சுக்கலாம். இந்த லட்டும் மறக்காமல் எல்லோரும் செஞ்சு பாருங்கள் எப்படி இருக்குன்னு. கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்துஸ் குக் புக் உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.